நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். ஆளுநரை சீண்டிய ஆர் எஸ் பாரதி டெல்லிக்கு பறந்த ரிப்போர்ட் திமுகவுக்கு ஆப்பு. நம்ம ஆர் எஸ் பாரதி ஐயாவை பொறுத்த வரைக்கும் வயதுல மூத்தவர், அனுபவசாலி, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணிருப்பாரு. வக்கீலுக்கு வேற படிச்சிருக்கின்றாரு, பல பதவிகள் வகித்திருக்கின்றாரு. அது கட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இருந்தாலும் சரி, டெல்லி வரைக்கும் எம்பியா கூட இருந்திருக்கின்றாரு. இப்படி நீண்ட நாள் அனுபவம் பெற்ற ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மேடைக்கு போனா மட்டும் எதுக்கு அசிங்காசிங்கமா பேசுறாருன்னு தெரியல, அவதூறா பேசுறாருன்னு தெரியல, அடிதடி நிகழக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்முறைத்தனமாக வேற பேசுறாரு. சோ திமுகவுல மூன்றாம் தர பேச்சாளர் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசுறாரு நம்ம ஐயா ஆர் எஸ் பாரதி அவர்கள். சோ எந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு யாராவது துரோகம் செய்தால் நீதிமன்றத்துக்கு தான் போகணும், அப்படி இல்லை என்றால் கைகால் இருக்காது, அந்த அளவுக்கு வன்முறைத்தனமாக பேசியிருக்கின்றார். இப்படி பேசலாமா ஆர் எஸ் பாரதி ஐயா சொல்லுங்க பாக்கலாம். நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பல மேடையில சொல்லியிருப்பாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும் என்று. ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கத்தான் செய்வாங்க, அந்த குற்றச்சாட்டு யார் மூலம் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமானது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் சார்பாக யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ, இல்ல அரசியல் கட்சி நடத்துகின்றார்களோ, அவங்க எல்லாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆளுங்கட்சி நம்மளை யாரும் கேட்க கூடாது, அப்படி கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலடி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு களத்துல இறங்கி மிரட்டுவது. எதிர்கட்சிகள் வேண்டுமானாலும் பயப்படலாம், ஆளுநர் பயப்படுவாரா? அதனாலதான் நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசின அத்தனை விஷயத்தையும் நோட் எடுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றாராம். சோ அப்படி என்ன பேசிட்டாருன்னு கேக்குறீங்களா? முதல்ல பாஜகவை தான் சீன்றாரு. தமிழக அரசியல் களத்துல பாஜக நல்லாவே வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் கூட நேத்து பேட்டி அளித்திருக்கின்றார். அவருடைய பேட்டியை கொஞ்சம் பாக்குறீங்களா? சகோதரர் துரைமுருகன் கூட சொல்லியிருந்தாதான் கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது ஒரு சதவீதம் இருந்த பிஜேபி 1.5% ஆயிருக்கலாம், இல்ல 2% இருந்த பிஜேபி 2.5% ஆயிருக்கலாம். பேட்டியை பாத்தீங்களா என்ன சொல்ல வர்றாரு? பாஜக வளர்ந்திருக்கிறது 1-1.5, 2-2.5 வளர்ந்திருக்கும், ஆனா டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிபுட்டு தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் படுத்திக்கிறார். இதுல கே எஸ் அழகிரி அவர்கள் கூட அக்னி பரீட்சை என்ற புதிய தலைமுறைக்கு பேட்டி அளிக்கின்ற போது பாஜகவுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறார். டெல்லியில ஆளுங்கட்சியா இருப்பதனால்தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கின்றது இந்த ஊடகங்கள், பாஜகவை ஊடகங்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வளருது என்று சொல்றாங்க. ஆனால் அவங்களால வளரல, ஊடகம் வளர்க்கிறது. அவங்க ஆளுங்கட்சியா இருப்பதனால வளருவது போன்ற ஒரு இமேஜை காட்டுறாங்க. அவங்களை 4 பேர் கூட்டம் கூடுறாங்க, அதுதானே கண்டி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு தங்களை தாங்களே வந்து பாத்தீங்கன்னா சமரசம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் பாஜக தாறுமாறா வளருது என்பதை பற்றி நம்ம ஆர் எஸ் பாரதியாருடைய வார்த்தையிலிருந்து நன்றாகவே தெரியுது. ஏன்னா கடந்த காலங்களில் பாஜகவை இந்த அளவுக்கு இறங்கி விமர்சிக்கல, அப்பொழுதும் திமுகவுக்கு இதே போன்ற நெருக்கடியை பாஜக கொடுத்தாங்க. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பாஜக வளர்வதன் காரணமாக திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்று இறங்கி அடிப்பதனால இனி பாஜக வளரவில்லை அப்படின்னு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக தான் ஆர் எஸ் பாரதி அவர்கள் முதல் விஷயத்த சொல்றார். என்ன முதல் விஷயம் கேக்குறீங்களா? ஒரு அறையில கூட இல்லாத ஒரு கட்சிங்க அது பாஜக, தமிழ்நாட்டில் எங்கெங்க வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி பாஜக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதை செய்தாலும் சரி, நம்ம தலைவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், பாஜக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணா சென்ட்ரல் ஜெயில தூக்கி 2 நாள் வைங்க, அதற்கு பிறகு பாஜகவில் எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு, இரண்டாவது 1 நாள் நைட்டு வச்சாவே போதும் அவங்களுக்கு உள்ளாடை இல்லாம போயிடும் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசுவார். உண்மையா சொல்லுங்க, பாஜகவில் மாவட்ட தலைவர்களை கைது பண்ணுகின்ற பொழுது பாஜகவுடைய வழக்கறிஞர் அணியும் மத்தியிலிருந்து வருகின்ற நெருக்கடியும் 15 நாளைக்கு மேலாக உள்ள வைக்க முடியல, உடனடியாக வெளியே விட்டுறீங்க, அண்ணாமலை தூக்கி உள்ள வைக்க முடியுமா? அப்படியே உள்ள வச்சாலும் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அனுதாபத்தின் மூலமாக ஒரு ஆதரவு அலை உருவாக்கிவிடும். நீங்களே அண்ணாமலைக்கு பயந்து ஜெயிலில் தூக்கி வச்சதுனால உங்களை எதிர்க்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவராக அவர் வளர்ந்து விடுவார். அதனால சிறைக்கு போவது என்பது பாத்தீங்கன்னா தலைவர்களை வளர்ப்பதுக்கு தான்.
இது அண்ணாமலை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவராக பொறுப்பேற்ற உடனே வந்து திமுக கிட்ட கோரிக்கை வச்சிருப்பார். எங்க கட்சியில நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, தலைவர்கள் தான் இல்ல. அதனால தினந்தோறும் நாலு பேரை கைது பண்ணி உள்ள வைங்க. அப்படி தினந்தோறும் கைது பண்ணி உள்ள வைக்கும் போதுதான் அவங்க எல்லாம் மீடியாவில் பேசப்படுவாங்க. அப்பதான் அந்த பகுதி அவங்க தலைவர் ஆக முடியும். சோ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தினந்தோறும் கைது பண்ணுங்க. எங்களுக்கு தலைவர் தான் இப்ப பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுக கைது பண்ணா அவங்க அரசியல் களத்துல எந்த அளவுக்கு அடையாளப்படுறாங்க, வளர்ந்து நிக்கிறாங்க என்பதை பற்றி திமுக நல்லாவே சொல்லி வச்சிருக்கின்றார். சோ ஒரு மாவட்ட அளவில் இருக்கின்ற கட்சிக்காரர்களை கைது பண்ணுகின்ற போது அந்த மாவட்டத்துக்கு தலைவராக உருவெடுக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சிங்கன்னா இந்த மாநிலத்துக்கே தலைவராக போயிடுவார். அதனால ஒரு நாள் நைட்ல உள்ள தூக்கி வச்சிங்கனாலும் உள்ளாட எதுவும் கழுலாது. அதற்கு பிறகுதான் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய வன்மத்தை கக்குறார். அண்ணாமலை அவர்களும் ஆளுநர் அவர்களும் வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்காங்களாம். ஐபிஎஸ் படிச்சவங்க அத்தனை பேரும் அரமெண்டலா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறார். ஐபிஎஸ் படிச்சவங்க எல்லாம் அரமெண்டலோ அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில தப்பா நினைக்காதீங்க, எல்லா ஐபிஎஸ் படிச்சவங்களும் சொல்லல, அரசியல் வந்திருக்காங்க பார் அவங்களதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநரையும் அண்ணாமலை அவர்களையும் சீண்டார். அதுல ஆளுநர் அவர்களை இன்னும் கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா சீண்டுகின்றார். நான் பாருங்க, ஆளுநர் இருக்கிறாருல வீடு, அந்த வீட்டுக்கு செலவை நம்ம தான் பாக்குறோம். அவர் சாப்பிடறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, அந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கு, சோ இப்படி எல்லா வேலை ஆட்களுக்கும் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம். நம்ம சம்பளம் கொடுத்து அது மூலம் வாழ்ந்துகிட்டு சுகமா இருந்துகிட்டு வெளியே போய் ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திராவிடம் என்பது ஒரு நாடு அல்ல, திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு செலவழிப்பதை பற்றி பேசியிருக்கின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் மாளிகையை பராமரிப்பது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்ற போது நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த சரத்து கொண்டு வருகின்ற போது எதிர்த்திருக்கணும். ஏவா எங்களுக்கு ஆளுநரே வேண்டாம் என்று சொல்றோம், மாநிலத்துக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் எதுக்குன்னு கேட்கிற கட்சியில நாங்க இருக்கிறோம், ஆளுநருக்கு இருக்கின்ற மாளிகையும் அவருக்கு ஆகின்ற செலவையும் நாங்களே பார்க்கணுமா அப்படின்னு அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு நாம தான் செலவழிக்கிறோம், ஆனா நமக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு எதிராக பேசியிருக்கின்றார். அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு துரோகம் பண்ணால் அவங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணும், அப்படி இல்லைனா கைகால் இருக்காது பாத்துக்க அப்படின்னு மிரட்டி இருக்கின்றார். இது வன்முறைத்தனம். ஆளுநரை வந்து பாத்தீங்கன்னா மரபை தாண்டி விமர்சிக்க கூடாது. புரோட்டோகால் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புரோட்டோகாலை தாண்டி விமர்சிக்க கூடாது. ஆளுநரை பைத்தியம்னு சொல்லியிருக்கின்றார், அரை மென்டல்னு சொல்லியிருக்கின்றார். சோ இந்த வார்த்தைகள் நாளுக்கு நாள் தடிப்பாக்கி கொண்டே வருது திமுக கிட்ட இருந்து. அதனால ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா திரட்டி அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் அனுப்பி இருக்கின்றாரா. ஏன்னா ஒன் இண்டியாவிலே இந்த செய்தி வந்திருக்குதுங்க, மின்னம்பலம் வந்திருக்குதுங்க, தினமலர் வந்திருக்குதுங்க, தினத்தந்தி வந்திருக்குதுங்க, எல்லாவற்றிலும் ஆர் எஸ் பாரதிக்கு எதிராகவோ அல்லது திமுக எதிராகவோ ஆளுநர் ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டும் எடுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பிஜேபி மற்றும் அண்ணாமலை ஆளுநர் அவர்களை எல்லாம் திட்டிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வராரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி அவர்களை எடப்பாடி பழனிசாமி வந்து பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முறை நம்ம தளபதி அவர்களை பார்த்து பொம்மை முதலமைச்சர் என்று சொன்னா வேற மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் மிரட்ட ஆரம்பிக்கின்றார் ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஆனா அவர் நெல்லையில பாளையங்கோட்டையில எதற்காக மீட்டிங் போட்டாங்க என்பதை பற்றி எல்லாம் மறந்து விட்டு ஆளுநரையும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருமையில வாயில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். நாம எல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. சோ அதனால தான் ரிப்போர்ட் தயாராகிருக்கிறதுங்க. இந்தி எதிர்ப்புக்காக தீர்மானம் ஏற்றினாங்க திமுகவில். அந்த தீர்மானம் எதற்கு என்கின்ற பொதுக்கூட்டம் தான். அந்த பொதுக்கூட்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம். ஏன்னா அந்த ஆர் எஸ் பாரதி அவருடைய கூட்டத்துக்கு வந்திருக்காங்களா பெண்கள், அவங்க திமுக ஏஜென்ட் யாரெல்லாம் ஆட்கூட்டு வந்தாங்களோ அவங்கள போய் முற்றுகையிடுறாங்க. எதுக்கு தெரியுமா, கூட்டத்துக்கு வந்தா 200 ரூபான்னு சொன்னில்ல, கொடுக்க வேண்டியதுதானே, உங்க ஆளுங்களே பார்த்து பார்த்து 200 ரூபாய் கொடுக்குறிய, இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் பாரதி கூட்டத்துக்கு வந்தவங்க யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அந்த ஏஜென்ட்டை போய் முற்றுகையிட்டு கொண்டு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு என்று கத்தினது கடைசி வரைக்கும் ஆர் எஸ் பாரதி அவர்களால முழுசா பேசி முடிக்காத அளவுக்கு போயிடுச்சு. அந்த கோபமோ என்னமோ தெரியல. ஏடா கொள்கையை பத்தி பேச வந்திருக்கோம், இந்தி எதிர்ப்பை பத்தி பேச வந்திருக்கோம், ஆனா இங்க இருக்கின்ற கூட்டம் பணம் பணம் அழையுது பத்தியா அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல.
அந்த கோபமோ என்னமோ தெரியல. ஆளுநரையும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் வாய்க்கு வந்த மாதிரி வசைப்பாடி இருக்கின்றார். இந்த வசைப்பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆர் எஸ் பாரதிக்கு ஆபத்தாக முடிந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து திமுக ஆளுநருக்கு எதிராக இவ்வளவு எதிர்ப்பு எப்போதுமே காட்டுறதே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஆளுநர் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பையும் எதிர்ப்பையும் பயங்கரமா காட்டுறாங்க. வார்த்தைகளாலும் சுடுகின்றார்கள். ஆளுநருக்கு எதிர்ப்பு குடியரசுத் தலைவர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பார்லிமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆளுநருக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு என்று நமக்கு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஆளுநர் சிறப்பா செயல்படுறாரு, திமுக என்னவெல்லாம் பண்ணுதோ அதையெல்லாம் நோட்டம் எடுக்கின்றாரு, அதனால இவங்களுக்கு கிளி விழுந்து போயிடுச்சு, சட்டப்பூர்வமான செயல்களுக்கு அனுமதி கொடுப்பாரு, இவங்க தான் சட்ட விரோதமான செயல்கள் செய்யறாங்களே அப்படின்னா ஆளுநர் அவர்களை எதிர்க்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதோட எச் ராஜா அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. தமிழகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் நொடிக்கு நொடி டெல்லிக்கு பாஸ் பண்ணிடுறாரு. ரெண்டாவது அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஐடியா கொடுக்கிறாரு. சோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி தினந்தோறும் தலைமைச் செயலாளர்களுக்கும் அதோட தமிழக டிஜிபி அவர்களுக்கும் கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அதனால மறைமுகமா பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரை வைத்து ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா ஏற்கனவே இருந்த பன்வாரிலால் புரோகித்தா இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த ரோசையா இருந்தாலும் சரி, வீர ராகவராவா இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியிலோ அவங்க எல்லாம் இருந்தவங்க தான். அன்னைக்கும் இதே மாதிரிதான் தமிழகம் முழுவதும் போனாங்க. எந்தெந்த கட்சியில் ஆளுநர்கள் நியமிக்கப்படுகின்றார்களோ அந்த கட்சி கொள்கை கோட்பாடு அவங்க என்ன சொல்றாங்களோ அசைன்மெண்ட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத எதிர்ப்பு, ஆர் என் ரவி அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்குன்னா திமுகவினுடைய அண்டர் கிரவுண்ட் வேலைகளை அம்பலப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இரண்டாவது ஆளுநரை எதிர்க்க எதிர்க்கதான் நீ அங்க இருந்தாதான் என் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆழ கால் ஊன்றும். திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி, ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது அது அரசியல் தளத்துல வந்து ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாது. அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனா ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வச்சா எந்த மக்கள் கவலைப்பட போறாங்க? தேவையில்லாம ஆட்சிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தி கொள்றாங்க அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. சரி, என்ன நடக்க போகுது ஆளுநர் அனுப்பின ரிப்போர்ட்னால பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள்.